ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிஃபாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 500 லைக்ஸ் அபவ் கொண்டு போய் விட்டுறேன் இல்லைங்களா, இதோட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நம்மளுடைய மார்னிங் அப்டேட்டை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதோட வேறு என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த டெலிகிராமில், ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியல சார், ஏதோ எரர் வருது அப்படின்னு சொல்லுங்க ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ன எரரோ அதை ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், அந்த எரருக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணாங்க, 100 பேர், 150 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு 5-10 பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எப்படி ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. என்ன எரர் வந்து அது யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. சரி, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்கு போயிடலாம் வாங்க. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி 50, நிஃப்டி டெய்லி மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம் நம்ம. ஸோ இன்றைக்கி டேட் 28/3/2023. இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே கிட்டக்கிட்ட வந்திருக்கு, பேட்டர்ன் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே அடக்கத்தில் வருது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்பர் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபாலிங் திரும்பவும் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபாலிங் திரும்பவும் அந்த ரெண்டு ஹையும் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணி திரும்பவும் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த 17,100-17,000 பிட்வீனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகாம மாதிரி தெரியுமா உங்களுக்கு, 17,100-17,000 மிடிலில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த பேட்டர்ன் வந்து 17,100 நேரம் திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே. 17,100 கிட்ட ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்காக சான்ஸ் இருக்குது. ஒன்று, ப்ரைஸ் இந்த ரேஞ்சு போயிட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேம் நம்ம என்ன பண்ணோம், நேற்று சேம் சின்ன என்னவோ நம்ம சேலிங்க்கான வாய்ப்பு தான் என்ன வரைக்கும் பார்க்கணும். நமக்கு 17,100 கீழே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு செல்லிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ எல்லா செல்லிங்க்கான பிளானையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் செல்லிங்க்கான பிளான். பையிங் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். அதாவது பை வந்து இப்படி கஷ்டப்பட்டு போகும், ஆனால் செல்லிங் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். பை கஷ்டப்பட்டு போகும், செல்லிங் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி செல்லிங்க்காகவே பிளான் பண்ணிக்கலாம். ஏன் பை எடுத்து ரிஸ்க் எடுக்கணும், மார்க்கெட் ஒருவேளை க்ரீனில் போச்சுன்னா போட விடுங்க ஓகே. நமக்கு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தெம்பில்லை. ஸோ நம்ம வந்து பையிலே இருக்கிறத விட செல்லே இருக்கிறது எவ்வளோ மேல் இல்லைங்களா. செல் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு 3 கேனில் 4 கேனில் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் பை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகலாமா வேணாமா போனால் வேணாம்னு போயிட்டுருக்கோம். நீங்கள் பையிங் போனோம் அப்படின்னா 17,100 அபவ் க்ளோஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,200 நான் ஸ்டாப்பாக வந்து போகும். 17,100 அபவ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா தான் இது. ஏன்னா திரும்ப இன்னொரு டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்காக வந்து 17,100 பிரேக் க்ளோஸ் கொடுக்க முடியாமல் திரும்பவும் கீழே வந்துச்சுன்னா ஃபாலிங் நல்லா ஸ்பீட் பார்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 16,950 கீழே ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் பார்க்கலாம். ஸ்பீடாக கீழே பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிஃப்டி 50 பிளான் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஓகேங்களா. ஸோ லெவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 17,100 அப்பர் சைடும், 17,100 அப்பர் சைடும், 17,000 வந்து கீழே பாட்டம் சைடும் நீங்கள் ஒரு லெவல்ஸ் வச்சுக்கலாம். 100 பாயிண்ட்ஸுக்கு உள்ள ப்ரைஸ் மூவ் வந்து ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். இந்த 100 பாயிண்ட்டுக்கு வெளியே ட்ராவல் பண்ணிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேலோ பையோ எடுத்துக்கலாம். 17,000 கீழே வந்து, அதாவது 16,960 கீழே வச்சுக்கலாம். 60 கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் செல்லிங்க்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இது நிஃப்டி 50 கண்டிஷன். சரி, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்துலாமே ஓகே. ஃப்ரெண்ட், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடச்சி நல்லா ப்ரைஸ் ஃபால் ஆச்சு. ஸோ இதில் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் இன்னொரு அட்டெம்ப்ட்டு சேம் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல அகைன் இன்னொரு டைம் ஃபால், சூப்பர் ப்ராஃபிட் அகைன். அண்ட் இன்னொரு டைம் போச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே செல்லிங் பிளான் பண்ணியிருந்தால் கூட டைம் ஆகிட்டுருக்கோம், ஆல்ரெடி 2:30 மணி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் பிளான் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ந்து மார்க்கெட் நெண்டில் வந்து சாலிடாக க்ளோஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நான் வந்து கீழே போக போகிறேன் அப்படின்ற ஒரு அறிகுறியில் தான் வந்து இவங்க இருக்காங்க மார்க்கெட் நேரத்தில். ஸோ திரும்பவும் மேலே போட்டு விடுங்க, அகைன் உங்களுக்கு ஃபாலோ ஆகலோ திரும்ப செல்லிங்க்கான வியூ பார்க்கலாம். பையிங்க்கான வியூ இதுலேயும் கிடையாது, பையிங் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில்
ஜென்ரலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பையிங் இப்போதைக்கு இந்த சீசனில் கம்மியாக இருக்குது, பையிங் ஃபாஸ்ட் கிடையாது, பையிங் ஸ்லோ தான் இருக்குது. க்ரீனில் போதா விடுங்க, போட்டோம் எவ்வளோ தூரம் போதோ போட்டு விடுங்க, பரவாயில்ல. நமக்கு ரெஜிஸ்டன்ஸ் ஜோன் வரலாம், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ப்ரைஸ் பிடிக்கலாம். அதாவது 16,700 கிட்டே தாண்டிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பையிங் பிளான் பண்ணிங்க. இல்லை அதுக்குள்ளவே போகுது அப்படின்னா வாணா விடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க, பையிங் வந்து இக்னோர் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஜோன் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. இதுலேயும் செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். மேலே போடுறவங்க நீங்கள் ஹையில் வந்து செல் பண்ணுங்கள். ஓகேங்களா, குறிப்பிட்ட தூரத்துக்கு இன்னும் 39,700 தாண்டிச்சுட்டு அங்கே போய் செல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அங்கே வந்து கீழே உள்ள ரேஞ்சுக்குள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் செல்லிங்கான பிளான் பண்ணுங்கள். இது பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் டைம் ஃபின் நிஃப்டி பார்த்துலாம். ஸோ எக்ஸ்பைரி வேறு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, கிளியராக செல்லிங் கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எப்படி ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நீங்கள் செல்லிங்காக பிளானிங் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரைஸ் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு விடுங்க, அகைன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு 17,650 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் செல்லிங் பிளான் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ரெஜிஷன்ஸ் இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு செல்லிங் பிளான் பண்ணலாமா திரும்ப ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் ஃபின் நிஃப்டியும் செல்லிங் பிளான் பண்ணுங்கள். ஆனால் அவ்வளோ தூரம் போயிட்டு தான் வரணும்னு இல்லை, மேபி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்து இங்கேயே கூட உங்களுக்கு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா இங்கே கூட நீங்கள் செல்லிங் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இந்த லெவல் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டுக்குன்னா இப்போலாம் ரீடெஸ்ட்காக மேலே போகும். ஸோ அப்போ ரீடெஸ்ட்காக மேலே போயிட்டு கீழே வருது பிரேக் டவுன் ஆகா நீங்கள் இங்கேயே செல்லிங்கான பிளானும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் எங்கே கேனல் கரெக்டாக வந்து அங்கேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துங்க, பரவாயில்ல. வேணும்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப கீழே வருது ரீஎன்ட்ரி கூட எடுங்க, அந்தத்தில் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செல்லிங் வியூ தான் இருக்குது, பையிங் வியூ இல்லை. பையிங் வியூனா தான் சொல்லுங்கள், இப்போ இது வந்து ரெஜிஷன்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ நீ லாஸ்ட் எங்கே ரெஜிஷன்ஸ் ஒர்க் ஆச்சோ அதில் ரெஜிஷன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகிட்டு அங்கே ப்ரைஸ் ஃபால் ஆகும். ஓகே சரி ஃபைன், இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.